ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அங்காடி தெருவில் நல்ல பெருசாக இருக்கக்கூடிய லைட் வெயிட் டெய்லி வியர் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 4 கிராம்லேருந்தே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த மாடல் வந்து பார்த்திங்கனாக்கா 8 கிராம் கிட்ட வருது. நல்ல பெருசாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப பாந்தமாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெவி வெயிட்டாகவும் இருக்காது, லைட் வெயிட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு பூ மாதிரி இருக்கிற இந்த ஒரு டிசைன் தான். இதில் நிறைய செயின்ஸ் வந்து கீழே வந்து ஹேங்கிங்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டெட்டோட அப்படியே கனெக்ட் ஆகி இருக்குது. இதை வந்து டிட்டாச் பண்ணுறது, அட்டாச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அதுலேயே அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ம போட்டுக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வெயிட்லெஸ் ஆகவும் இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயரிங் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக நான் கையில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஹேங்கிங்கை விட கையில் எடுக்கிறப்ப அதோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும். ஸோ அடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கிற மாடல் தான். இது வந்து 12 கிராம் கிட்ட வருது. நல்லா மேலேயுமே அந்த செயின் வர இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே பேட்டர்னில் வர ஜுவல்லரி. நம்ம இதே மாதிரி இதே ஷாப்பில் எடுத்த நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். டெய்லி வியர் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இதுவுமே மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஒரு சவரனுக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து கொஞ்சம் பாதி கலெக்ஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 கிராம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதே இதிலே வந்து உங்களுக்கு சின்னதாக இன்னும் கொஞ்சம் சைஸ் எனக்கு வந்து ஒரு அரை சவரனுக்கு மட்டுமே போதும் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே வந்து இருக்குது. இந்த இயரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிராம் கிட்ட வருது. ஸோ அடுத்தது வந்து 7 கிராமுக்கு நல்ல பெருசாக இருக்கக்கூடிய இந்த ஒரு இயரிங் தான். இதில் வந்து எப்படி வெயிட் கம்மியாக இருக்குன்னா அந்த மேலே வர செயின் வந்து பார்த்திங்கன்னா 2 செயின் தான் வருது, ரொம்ப அடப்பாக இல்லாமல் இருக்குது. அதனால 7 கிராமுக்கே இது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து காற்றுலேயே ஆடக்கூடிய இயரிங்ஸ் இதெல்லாம், இப்போ லைட்டாக வந்து காற்றடிச்சுனா கூட நல்லா ஆடும் உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிற வெயிட்லெஸ் இயரிங்ஸ் தான். அடுத்தது 8 கிராமுக்கு இந்த மாதிரி ஒரு அதே சேம் பேட்டர்ன் தான், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம்தான் வரும். மேலே அந்த செயின் வருதுல அந்த இடத்துல வந்து அடப்பான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செயின் ஹெட் போர்ஷன், அதுக்கப்புறமா வந்து அந்த பாடியில் இருக்கிற டிசைன்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வந்து வருது. ஸோ அடுத்து பார்க்குற இந்த ஒரு இயரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலசம் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக அது கலசம் கிடையாது, டக்குன்னு பார்க்குறப்ப அந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து மேலே இருக்கிற இடத்துலையும் வந்து நல்லா அடப்பாக தெரியுது. ஆஸ் யூஷுவல் இதில் வந்து செயின்ஸ் வந்து நிறைய தொங்குது. அடுத்தது இந்த மாடல் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 8 கிராம்ஸ் கிட்ட வருது. சேம் பேட்டர்ன் தான், நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதில் வந்து அந்த ஹெட் போர்ஷன் கிட்ட நிறைய அந்த கோல்டு பால்ஸ் மாதிரி இருந்தது. இதில் வந்து ஒரு 3 மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரவுண்ட் ஷேப்பில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இயரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10% வேஸ்டேஜில் இருக்கிறது. உங்களுக்கு வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் பேரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பெஸ்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னுமே ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங்காக இருக்கக்கூடிய இந்த ஒரு இயரிங் தான். இது வந்து 6 கிராம் கிட்ட வருது. அடுத்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஒரு இயரிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிராமுக்கே நல்ல பாந்தமாக இருக்குது, நல்ல பெருசாக இருக்குது.
ஸோ அடுத்தது இந்த இயரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 கிராம் கிட்ட வருது, நல்ல பெருசாக இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் தாராளமாக 6 கிராம்க்கு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து தாராளமாக ஈவன் வந்து 8 கிராம்க்கு இருக்கிறது கூட நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து சின்ன தோடு போட்டாக்கா முகமே வந்து ஏதோ வித்தியாசமாக உங்களுக்குலாம் ஃபீல் ஆகும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸ் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமான, நம்ம இதில் பார்த்ததுலேயே கொஞ்சம் வந்து வித்தியாசமான இந்த ஒரு இயரிங் தான். ஸோ இது வந்து 6 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் 4 கிராம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். 4 கிராம்க்கு இதுலேயே கொஞ்சம் நான் காமிச்ச எல்லா மாடல்லையுமே கொஞ்சம் வந்து சைஸ் சின்னதாக இருக்கும், அதே மாதிரி 4 கிராம்லேயுமே வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கடையோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக போடுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.